கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் மு காவியஸ்ரீ. நான் நியூ மில்லினியம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 9வது வகுப்பு படிக்கின்றேன், கடலூர் மாவட்டம். நான் வந்து இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை வந்து தன்னம்பிக்கைக்கான ஒரு கதை. அது வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரம் வந்து நல்லா பச்சை பசேன்னு நல்ல பழம்லாம் காய்ச்சி இருக்கும். அங்கே வந்து நிறையா குருவிங்க இருக்கும், சிட்டுக்குருவி, காக்கா, கழுகு, எல்லா குருவியுமே இருக்கும். அங்கே பார்க்க முடியாத குருவிகளே இல்லை. அப்போ வந்து ஒரு கிளி வந்து அங்கே வளர்ந்துச்சு. அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்துச்சு அந்த கிளி. அது வந்து அங்கேயே அதில் இருக்க பழத்தையே சாப்பிட்டுட்டு அந்த குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து அந்த மரம் வந்து வாடி போச்சு, இலைலாம் கொட்டிடுச்சு, கிளலாம் காஞ்சி போனதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லா குருவிகளும் அதோடைய அந்த கிளியோட எல்லா ஃப்ரெண்ட்ஸு குருவிங்க எல்லாமே இற தேடி வேறு மரத்துக்கெலாம் போயிடுச்சு. ஆனால் இதுக்கு வந்து அந்த மரம் தான் பிடிக்கும். அது அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அந்த மரத்தை விட்டு போக மனசே இல்லை. அப்போ பக்கத்தில் அங்கேருந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அந்த மரத்துலேயே தான், அந்த காஞ்சிருந்த மரத்துலேயே தான் இருக்கும், அழுதுக்குனே இருக்கும். அப்போ வந்து அந்த குளத்துலேருந்து ஒரு தேவதை வந்துச்சு. வந்து, என் கிளியே, நீ வந்து இற தேடி வேற எங்கேயும் போலையா? நான் ரொம்ப நாளாக உன்னை பார்க்குறேன், நீ இங்கேயே இந்த தண்ணியை குடிச்சிக்கணும், இந்த காஞ்சி போன மரத்துலேயே இருக்கியே ஏன் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அதுக்கு அந்த கிளி சொல்லிச்சு, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான், எனக்கு இந்த மரம் தான் வீடு, எனக்கு இங்கேருந்து போக மனசே வரலை, இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் போனதும் இல்லை, இந்த மரத்துலேயே தான் இருக்கேன் பிறந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த தேவதை வந்து, உனக்கு ஏதாவது வரம் தரணும்னு எனக்கு தோணுது, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லித்தான். அதுக்கு வந்து அந்த கிளி வந்து, எனக்கு எந்த வரமும் வேணாம், இந்த மரம் மட்டும் பழையபடி ஆனாலே போதும், பச்சை பசேன்னு இந்த மரம் பழையபடி ஆனாலே போதும் அப்படின்னு சொன்னான். உடனே தேவதையும் அந்த வரத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அந்த மரம் வந்து பச்சை பசேனாக ஆகிடும். அப்புறம் அந்த கிளியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும், கிளிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும். அங்கே திரும்ப பழையபடி அந்த மரத்தில் காயெல்லாம் காய்ச்சிடும், பழம்லாம் இருக்கும். அப்போ அந்த மரமே ஜாலியாக, எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க, அந்த கிளியே ஹாப்பி ஆகிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம லைஃப்பில் வந்து எதுவாக இருந்தாலும் விடாமுயற்சியாக தன்னம்பிக்கையாக இருக்கணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.